இந்தியா இங்கிலாந்து மோதும் ஃபைனல் ஓடிய மேட்ச் வந்துட்டு நாளைக்கு மதியம் 3:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க மான்செஸ்டரில். ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒவ்வொன்று வின் பண்ணியிருக்காங்க. யார் கடைசி மேட்ச் வின் பண்ணுறாங்களோ அவங்க சீரீஸை தட்டிட்டு போவாங்க. தோக்கிற டீம் சோலிக்கே பிச்சைக்காக தாங்க. இந்த மேட்சில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான, இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க, அப்படி ஒரு மாற்றம் நடக்க போகிறது. ஒரு பிக் பிளேயரை வந்துட்டு இந்திய டீமில் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அவர் யார்னா தீபக் கோடாதாங்க. கடைசி ஓடியே கிட்டத்தட்ட ஒரு 4 மாற்றம் இருக்க போகிறது என்றும் தகவல் வந்திருக்கு. அப்படி என்ன ப்ரோ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இந்தியா இங்கிலாண்டோட டெஸ்ட் மோதிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட கவுண்டி டீம் T20 ஃபார்மட் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தினேஷ் கார்த்திக் தலைமையில். இன்னுமே அந்த மேட்ச் போய்கிட்டே தாங்க இருக்குது. அதற்குண்டான ரீசன் ஆல்ரெடி இதற்கு முன்பு வீடியோ சொல்லிட்டேன், நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னேன்னா போர் அடிக்கும். இந்தியனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸ் இருக்குது, மிகப்பெரிய பிசிங்க. இடையில IPL வேறு வருது, T20 வேர்ல்டு கப், 3 டீமாக பிரிஞ்சு ஒவ்வொரு திசையில் இந்திய டீம் பிளே பண்ண போகிறாங்க. இந்த ரீசனால் ஒவ்வொரு பிளேயரையும் மிக விரைவாக மேம்படுத்துகிறாங்க. ஏன்னா விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார், ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். இவங்களுக்கு மேலே யார் இளம் பிளேயர்கள் சரியாக சூப்பராக விளையாடுவாங்க அவங்கள மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசி ஓடிய மேட்ச் நாளைக்கு நடக்குது, பட் அதற்குண்டான ப்ராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இளம் பிளேயர்கள் வந்துட்டு இங்கிலாந்து கவுண்டி டீமோட மோதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் இந்தியா 50 ஓவர் மேட்ச் தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா முதல் மேட்ச்ல எப்படி இங்கிலாண்டை சுருட்டி போட்டாங்க, 110 ரன்ல 25 ஓவர்ல சுருட்டிட்டாங்க. அந்த மாதிரி கவுண்டி டீமை சுருட்டிட்டோம். 110 ரன்ல சுருட்டல, சாரி, கரெக்டாக 222 ரன்ல ஆல் அவுட் கவுண்டி டீம். இந்திய பேட்ஸ்மேன்களும் ஆரம்பத்தில் டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க. இளம் பிளேயர்கள் தாங்க, ருத்ராஜ் கேக்வாட் சேம் டைம் முக்கியமான இளம் பிளேயர்கள். அதில் சூப்பராக கோர தாண்டவமாக பிளே பண்ணது தீபக் கோடா தாங்க. எதிரணி பவுலர்களை தீ மாதிரி பிளே பண்ணி எரிச்சிட்டாருங்க. உங்களுக்கே தெரியும் தீபக் கோடா அதிகம் பவுண்டரி அடிக்க மாட்டாருங்க, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி சிக்ஸர் தான் வரும். சிங்கிள் டீ போல் அடிக்கக்கூடியவர், டால் பேட்ஸ்மேன் வரையா, இங்கிலாந்து கண்டிஷனில் பவுன்சர் வரும். அவருக்கு ஷார்ட் பால் மாதிரி தாங்க இருக்கும், விளாசிவர் லெக் சைடு, ஏன் ஆப் சைடே அப்படியே அந்த ஸ்கொயர் சைடு விளாசுறாருங்க. சிக்ஸர் தான் அவர் அதிகமாக அடிக்கிறாருங்க, கிட்டத்தட்ட 11 சிக்ஸர் 2 பவுண்டரி. ஒன் மேன் ஆர்மியாக கடைசியில் ஸ்டேண்ட் பண்ணி 132 ரன் அடித்து கவுண்டி டீமை நொறுக்கிட்டாருங்க. அதாவது இந்தியா தோக்க வேண்டிய மேட்சை ஈஸியாக வின் பண்ணுற அளவுக்கு கொண்டு போனவர் நம்ம தீபக் கோடா தான். தீபக் கோடா வந்துட்டு ஓடிஐ ஃபார்மெட்டில் இடம் பிடிக்கலங்க. ஆனால் இப்போ இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஓடிய மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், வின் பண்ணியே ஆகணும். வின் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு சாதனை வெற்றிங்க இங்கிலாந்து மண்ணில் ஓடிஐ சீரீஸ் வின் பண்ணுவது. தபானுமே வந்துட்டு ஒழுங்காக ப்ளே பண்ணுறது இல்லைங்க, அவருக்கு டச்சு கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இசான் கிசானும் வார்ம்அப் மேட்ச்சில் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. தவானுக்கு பதிலாக இசான் கிசான், சேம் டைம் விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்ரேயஸ் ஐயர். செகண்ட் ஓடிஐ மேட்ச் நம்ம ரோஹித் சர்மா சரியாக விளையாடாத காரணம், ஃபீல் பண்ணும்போது நீங்கள் வாட்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவருக்கு ஷோல்டரில் மிகப்பெரிய இன்ஜுரிங்க, அதாவது ஃபீல் பண்ண போய் 50-50 ஃபிட்னஸில் தான் இருக்காராமா, அதாவது பெரிய ஹிட்டிங் பண்ண முடியலையாமா. இப்போ ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஸ்குவாட் ஆனார்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தீபக் கோடாவை எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்காமா, அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக தீபக் கோடா ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குங்க பிளேயிங் 11ல. அப்போ யார் ப்ரோ கேப்டன் கேட்டிங்கன்னா, ஹர்டிக் தான். இந்த மாதிரி தான் செம்ம பிளான் அமைச்சிருக்காங்களாமா. தீபக் கூட வந்தார்னா அது வேற லெவலுங்க. சேம் டைம் சிரேயஸ் ஐயர், இசான் கிசான், பிரசித் கிருஷ்ணாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த கொண்ட சிறுவன்.